வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது சுமார் 2000-2001 காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் மலாவின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வறட்சியாலும் பஞ்சத்தாலையும் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் 14 வயசு சேர்ந்த ஒரு சிறு மாணவன் வந்து அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது என்னன்னு சொல்லிட்டு முழுசாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது வில்லியம்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கிறான். அதுமாதிரி ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கும்போது ஃபீஸ் கட்டவில்லை என்ற காரணத்தால் அவனை வந்து ஸ்கூல்லேருந்து நீக்கிடுறாங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி, அதாவது மலாவி என்ற பகுதியில் வந்து பெரும் பஞ்சம், அதுக்கப்புறம் வறட்சி ஏற்படுது. இதனால் வந்து மக்கள் வந்து பயங்கரமாக வந்து சாவுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கொலை போன்ற சம்பவங்கள்லாம் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த 14 வயசு சிறுவன் இருக்கிறான் பார்த்திங்களா, வில்லியம், இவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அதாவது அவங்க ஸ்கூலில் லைப்ரரியில் வந்து விண்டுமில் உருவாக்குவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக்கை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதனால் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் உள்ள அந்த லைப்ரரியை வந்து தேடி பார்த்து அந்த புக்கை வந்து எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்துட்டு அதில் சொல்லப்பட்ட குறிப்புகளை வச்சு வீட்டில் உள்ள அந்த மரக்கட்டைகள் பலகைகள்லாம் வச்சு அதுக்கப்புறம் இது ஒரு சில டூல்ஸ் எல்லாம் வச்சு விண்டுமில்லை வந்து உருவாக்குறான். அதுமாதிரி விண்டுமில் உருவாக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர கரண்ட்டை ஒரு மோட்டர் மாதிரி உருவாக்கி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிணறு இருக்குது பார்த்தீங்களா, கிணத்துலேருந்து தண்ணியை அக்கம் பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்களுக்கு பாய்ச்சுவதற்காக பயன்படுத்துகிறான். அதுமாதிரி பயன்படுத்தினிருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா விளைநிலங்களும் பச்சை பசியல் வளர ஆரம்பிக்குது. அங்கே உள்ள மக்களின் வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா செழிப்படைய ஆரம்பிக்குது. இந்த புகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுறதால அமெரிக்கா காலேஜ் வந்து இவனை படிக்கிறதுக்காக கூப்பிடுது. இவன் போய் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்காவுக்கு திரும்புகிறான். திரும்பி வந்து 20 ஆண்டுகள் கழித்து அங்கே உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள பல பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட விண்டுமில்ஸை வந்து நிறுவுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கருணை இல்லத்தை வச்சு அங்கே படிக்க வசதி இல்லாத சிறு மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துன்னுருக்குறான். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த விடல் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.